வணக்கம். அவர்தான் போட சொல்றாரு. அரை மணி நேரத்துக்கு 5 நிமிஷம் கம்மி. அதெல்லாம் கட் பண்ணி கோயில போறதுதான்
ஏண்டா அவர் பட்டி படி Thank you.
Thank you.
அசுரர்களாம் என்ன செய்கிறார்களாம் என்ன செய்கிறார்கள் தேவர்களை வதம் செய்கிறார்கள். ஆஹா, அப்படி வதம் செய்யும் போது இதுக்கு சரியானால் யார் தசுரரை கொள்வதற்காக அப்படி என்று முகத்தில் என்ன செய்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் முருகப்பெருமானை உருவாக்குறார்கள். முருகப்பெருமானை முருகப்பெருமான் என்ன செய்கிறார்கள் அவரை அவரைச்சா இந்த சூழலை அனுப்பி விடுவான் என்று நினைத்து அப்படி அனுப்பும் போது திருச்செந்தூரிலே சென்று அந்த அசுரர்களை எல்லாம் மடித்தாராம். அதுக்காக பாடுகிறாரு அந்த மாலை சூரனை அழகு பூந்தோட்டமாகவும் தேரோட்டமாகவும் தெரிகிறது. பாட்டு பாடுகின்றன கோயில் பாடிகளில் Thank you.
குரு என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய சரியின் பாகம் வந்தனே. ஆமா, உன்னுடைய விளக்கம் பண்ண விளக்க முடியுமா? தெரிவிக்கிறேன். ராஜன் பெற்ற எனக்காக பிறந்தது சேர்ந்து பிறந்தது விஜயநகர் பட்டணத்தில் கரகம் பிறந்ததோ கண்ணனூர் மேடையிலே மேடையிலே சூரம் பிறந்தது சுரங்கமா மண்டபத்தில் மண்டபத்தில் முடுக்க பிறந்தது ருத்ராட்சி பூமியிலே பூமியிலே சிவந்த பிறந்தது பிறந்தது சிவலிங்க பாறையிலே பாறையிலே என் கருத்து பிறந்ததோ சந்தேகரி இந்திராபுரம் என் அடகு பிறந்தது அயோத்தி நகர் பட்டணம் பட்டணம் அப்படி இருக்க அப்படி இருக்க நினைத்து என்ன செய்தமா ஒரு பிடி மண்ணை எடுத்து எடுத்து அதை பிண்டமாக செய்து செய்து அந்த பிண்டத்தின் மேல் கோலால் தட்டினேன். நீங்க ஆமா அப்படி படி ரெண்டு தட்டும் போது தட்டும் போது அம்மா என்று வந்தது. அப்படி அம்மா என்று வந்தபடியால் ஆனைமகன் என்ற பெயர் அவனுக்கு ஆனைமகன். மறுபடியும் என்ன செய்தேன் இரண்டாவது முறையாக ஒரு பிடி மண்ணை எடுத்தேன் அதை பிண்டமாக செய்தேன் செய்து அதை பிண்டமாக செய்து அந்த பிண்டத்தின் மேல் படி ரெண்டு தட்டினேன். அப்படி தட்டும் பொழுது என்னுடைய அண்ணன் நடாலிஷ்ட உற்பமானார் உற்பமானார் தங்கா என்று வந்தது. மூன்றாவது முறையாக அதாவது உறவு கொள்ள பிள்ளை வந்தது அண்ணன் வந்தார் உரிமை கொள்ள ஒரு ஆண் வேண்டும் என்று ஏகமானதாக நினைத்து என்ன செய்வேன் மூன்றாவது முறையாக ஒரு பிடி மண்ணை எடுத்தேன் எடுத்து அதை கபாலமாக செய்து செய்து அந்த கபாலத்தின் மேல் படி என்று தட்டினேன். அப்படி தட்டும் பொழுது பெண்ணே என்று வந்தது அவர் தான் சிவபெருமான். அவரை பார்த்த உடனே பிடித்து விட்டது அவரை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நினைத்து என்ன செய்யுமா அவரிடம் உடனே சென்று ஆனால் சுவாமி நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினேன். அதற்கு அவர் என்ன வார்த்தை தெரியுமா கூறினார் கூறினார் ஆனால் பெண்ணே உனக்கோ மூன்று கண்கள் இருக்கிறது உனக்கோ இரண்டு கண்கள் இருக்கிறது நான் உன்னை எப்படி திருமணம் செய்து கொள்வது அப்படி என்ன திருமணம் செய்து கொள்வதாக என்றால் என்றால் உன்னுடைய அந்த நெற்றி கண்ணை கொடுத்தால் மூன்றாவது கண்ணை கொடுத்தால் கொடுத்தால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வாக்குமூலம் கொடுத்தார். என்ன செய்தேன் என்ன செய்தமா என்னுடைய திருமணம் செய்து கொள்ளாத கேட்கும் போது என்னுடைய மூன்றாவது தன்னை கொடுத்தால் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கொடுத்தார். அது
அப்படி என் அண்ணன் என் அண்ணாட யோசனை கேட்கும் போது என் அண்ணன் என்ன செய்தார் என்ன செய்தமா உறுதியாக அவரை தான் பலியாக கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாய் அப்ப என்றால் நீ அந்த கண்ணை நெட்டி கொண்டு என்ன செய்தேன் என் அண்ணனுடைய வார்த்தையை சிறை மேற்கொண்டு மதுபடியும் அந்த சிறுபான்மை ஓடி ஓடி வந்தேன் ஓடி வந்தேன் என்னுடைய நெட்டி கண்ணை எடுத்து அவருக்கு கொடுத்தேன் அப்படி கொடுத்தபடியால் அவர் எப்படி எப்படிமா பரமகடல் என்று பேர் வந்தது அப்படி கொடுத்தேனே அந்த நெற்றி கண்ணை கொடுத்த உடனே